அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு ஏழை விடப்படுத்தும் போது ராமன் ராவ் அவர் இதில் தலைமை சேலத்தில் போய் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி தான் இது. அவங்கெல்லாம் இருக்கும்போது ஆளுநர்கள்லாம் இப்படி ஆடினாங்களான்னு சொல்லி அதிகமாக தமிழை பற்றி பேசுவோம். ஏன்னா நான் பேசுகிறேன், நான் வளர பற்றியில் இப்போ ஈழத்தை பற்றி பேசுவோம். உங்களுக்கு ஈழத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நாங்கள் சாகும்போது எந்த பக்கம் தலைமை படுத்திருந்தீங்க? சரி, 24 தேர்தலில் ஒரு தமிழர் பிரதம வேட்பாளர் அறிவிங்க, நாங்கள்லாம் ஆதரிச்சு உங்களுக்கு வேலை செய்யறோம், வாக்கு செலுத்திட்டு போறோம். பாராளுமன்ற கட்டணம் திறந்திருக்கீங்களா, அதில் ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு. ஏன் என் தாய்மொழியில் இல்லை? இப்போ கல்வெட்டு தம்பி அண்ணாமலை தான் அடுத்த பிரதமர் சொல்லுங்க, அம்மா தமிழ் செய்யணும் சொல்லுங்க, இல்லை எங்கள் அண்ணன் பண்ணுறதா கிருஷ்ணன் ஐதுங்கிற சொல்லப்பட்டிருக்காங்க. உடனே தான் நெஞ்சு வழியை பிடிச்சிருக்காங்க. பேச்சு உங்கள் கையில் தான் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை இருந்தது. இப்போதைக்கு மத்தியில் ஆளுநர்கிட்ட இருக்கிறது இந்திய ஒன்றிய தாழ்வுக்கு பாரதிய ஜெண்டா தானே. இப்போ அவங்க அவங்க கையில் தான் அதிக இது இருக்குது. இப்போ இந்த அமைப்புகள் அவங்கெல்லாம் இருக்கும்போது ஆளுநர்கள்லாம் இப்படி ஆடினாங்களான்னு சொல்லி இந்த அளவுக்கு போய் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்களா என்ன? நாடாளுமன்ற தேர்தலை மனசில் வச்சு தான் திமுக தன்னுடைய கூட்டணியில் இழுக்கணும்னு சொல்லிட்டு பாஜக இந்த கையாளுதான் பார்த்துருப்பாங்க. ஒரு வராதுன்னு தோணும்போது அவங்க அதிமுகவோட போயிட்டாங்க. இனி கூட்டணிக்கு எதிர்பார்க்குறாங்கலாம் பேசுறது தவிர, ஒருவேளை அதிமுக வந்து அறிவிச்சிருச்சுல்ல நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறவங்க அதை எதிர்பார்க்கலாம். அவங்க நீ சிந்தனெல்லாம் இந்து ரத்தம்னு அப்போ எங்கே எங்கே இருந்த? கங்கைகள் போய் மூழ்கிட்டிய, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ? இன்னைக்கு போய் திடீர்னு ஈழம்ன்ற இலங்கை இந்திய நட்புறவுன்றீங்க, ஒரு அப்புறம் இந்தியா ஈழ நட்புறவுன்றீங்க, என்ன நாடகம் அது? சரி, அமித்ஷா சொல்கிறபடி தமிழர் ஒருத்தர் பிரதமராக வரட்டும். எப்போ எப்போ விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எப்போ தமிழர்னு வர்றது? சரி, 24 தேர்தலில் ஒரு தமிழர் பிரதம வேட்பாளர் அறிவிங்க, நாங்கள்லாம் ஆதரிச்சு உங்களுக்கு வேலை செய்கிறோம், வாக்கு செலுத்திட்டு போகிறோம். அந்த துணிவு இருக்கா அமித்ஷாவுக்கு? அந்த துணிவு இருக்கா? 24 ஒரு தமிழ் பிரதமர் யார்? தம்பி அண்ணாமலையா, இல்லை அம்மா தமிழிசையா, இல்லை எங்கள் அண்ணன் பொன்ராதா கிருஷ்ணனா, யார் அது சொல்லணும்ல? சும்மா அப்படி வாயிலேயே பாயாசம் காய்ச்சி வடை சுட்டு எத்தனை காலத்துக்கு எங்களை தமிழர்களை ஏமாளிகளான்னு நினச்சிருவோம், பைத்தியக்கார கூட்டம் நினச்சிக்கிட்டு. தமிழ் உலகத்தின் சிறந்த மொழின்னு சொன்னீங்கல்ல, தொன்மையான மொழின்றீங்கல்ல, இந்திய மொழிகளின் பெருமையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசுகிறாருல்ல, புதுசாக பேசலை, நாங்கள் பேசுகிறத நீங்கள் பேசுகிறீங்க. பாராளுமன்ற கட்டணம் திறந்திருக்கீங்க, அதில் ஹிந்தி இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு. ஏன் என் தாய்மொழியில் இல்லை? இப்போ கல்வெட்டு காமராஜர் வந்து பிரதமராக திமுக அதெல்லாம் சும்மா தாத்தா காலத்தில் காமராஜர் காலத்தில் திமுக தீர்மானிக்கிற இடத்துல ஒன்றும் இல்லை, தாத்தா தான் தீர்மானிச்சாங்க. இருங்க, வரலாறு தானே, நேரம் இறந்த பிறகு லால்பூர் சாஸ்திரியை கொண்டு வந்ததும் நம்ம தாத்தா காமராஜ் தான், பிறகு அதுக்கு பிறகு அம்மையார் இந்திரா காந்தியை கொண்டு வந்ததும் அது அவர் தான். ஆனால் அப்போவே இருக்கிற கூட இருந்த தலைவர்கள் எது கையாக நம்ம ஒருத்தராக நீத்திக்கிட்டு நீங்களே நின்றுருங்கன்னா எதையும் சொல்லிட்டார். அங்கேயும் தமிழ் தேசியம் பிறந்துருச்சு. நம்ம சொன்னால் போடுவான், நின்னா போட மாட்டான். அவனுக்கு இந்திக்காரன் தான். அவனுக்கு இங்கே இந்தியன் என்பது இந்தி பேசுகிறவன் தான், இந்தியா என்பது இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான். எங்களை ஏன் கூட வச்சுருக்கான்னு நினைக்கிறீங்களா? வரிக்காக, வாக்குக்காக, வள சுரண்டலுக்காக, வேற எதுக்கு வச்சுருக்காங்களா? எங்களை மனுஷனாக கூட மதிக்க மாட்டான், அப்புறம் எப்படி இந்தியனா பார்ப்பான்? ஒட்டுமொத்த எதிர்கட்சி வந்து அவனால அது வெட்டி பேச்சு. தாத்தாவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அது அதை வந்து ஐயா கருணாநிதி சொல்லியிருந்தால் கிடச்சிருக்கலாம்னு. அவர் வந்து மட்டும் என்ன நடந்திருக்கு போது? எல்லாத்தையும் தீர்மானிக்கிற உயரத்தில் ஐயா மூப்பனார் இருந்தாங்க, ரெண்டாவது இடத்துல பெரிய தலைமையாக ஐயா சிதம்பரம் இருந்தாங்க. என்ன நாங்கள் சாகும்போதெல்லாம் என்ன பண்ணாங்க? அமைதிப்படை அனுப்பி எங்களை கொல்லும்போது இவங்க என்ன பண்ணாங்க? கச்சத்தீவு பறி போகும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க சொல்லுங்களேன், நீங்கள் தான் சொல்லுங்களேன். 840 மீனவனை சுட்டு கொண்டிருக்காங்க, நாங்கள் செத்து நடுக்கடலை மிதக்கும் போதெல்லாம் என்ன பண்ணாங்க? சும்மா தமிழன் பிரதமர் ஆகட்டும், சரி வேட்பாளரே இப்போ அறிவிங்க, தம்பி அண்ணாமலை தான் அடுத்த பிரதமர் சொல்லுங்க, அம்மா தமிழ் செய்யணும் சொல்லுங்க, இல்லை எங்கள் அண்ணன் பொன்ராதாகிருஷ்ணன் மூத்த தலைவர் ஒரு தமிழன்,
அவர் அறிவீங்கல அந்த துணிவு இருக்க அமித்ஷாவுக்கு இருக்கா சொல்லிட்டு இந்த தேர்தல சந்திக்க முடியுமா அப்ப எப்பவோ வரலாம் அத நாங்க பாத்துப்போம் நீங்க சொல்ல தேவையில்லை எப்பவோ வரலாம் பாராளுமன்றத்துக்குள்ள போவேன்னா நாங்க எங்களுக்குன்ற ஒரு பாராளுமன்றத்தை உருவாக்கி நாடாளும் அதுல என்ன இருக்குது சும்மா ஏதாவது வந்து பேசிட்டு தமிழர்கள் வந்து இன்னும் வந்து அப்படியே தெருவில் கோழி குண்டு அடிச்சுட்டு அப்படி கிச்சு கிச்சு தம்பளை விளையாடுற பசங்க மாதிரி நினைச்சிட்டு விளையாட்டு கிளுகளு போய்க்கிற மாதிரி ஆளுங்க கிடையாது நாங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னும் ஒரு வருஷம் கூட இல்ல நாம் தமிழகத்துல பூத் கமிட்டி பணிகள் எப்படி நடந்துச்சு அதான் நடந்துட்டு இருக்கு அதுக்கு தப்பு ஒரு வாரம் சுத்திக்கிட்டு இருக்கு அதுதான் எங்க எங்க எங்களுக்கு வேதம் தந்த எங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் சமூகத்துக்கு விடுதலைக்கு போராடி எங்க தாத்தா எங்க பாட்டனர் வைகுந்தரையும் வணங்கிட்டு போறேன்ல அமலாக்கத்துறை மூலம் வந்து பாஜக கட்டுக்குள் கொண்டு நினைக்கிறீங்களா அடுத்த கட்ட நகர்வாழ்வு கைது நடவடிக்கை தொடர்ந்து இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் சொல்ல தோணல தம்பி செந்தில் பாலாஜி எனக்கு ரொம்ப நேரம் நம்ம நாங்கள் அண்ணன் தம்பி உறவினர் மாதிரி பழகிய ஆட்கள் அவருக்கு வந்து கட்சி அரசியலை தாண்டி ஒரு உறவு இருக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு இருந்தது அவர் குணமாயி விரைவில் வரணும் அதுக்கு நான் அவரை வாழ்த்துறேன் அவ்வளோதான் இதில் கருத்து ஒன்றும் இல்லை அவங்க பழி வாங்கணும்னு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா திமுகவே நம்ம இது பண்ணுவோம் இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது அதான் செய்வாங்க எங்களை மாதிரி பிள்ளைகளாம் எத்தனை முறை சிறையில் போட்டாங்க சொல்லுங்கள் ஓராண்டுக்கு மேலே நான் சிறையில் இருந்துக்கேன் பல நாட்கள் அப்படியே அதெல்லாம் நாங்கள் பண்ண குற்றம்னா பேசினாலாம் நீங்கள் குண்டாசலத்துக்கு போட்டதெல்லாம் இருக்குது சும்மா கருத்து சொன்னதுக்கெலாம் ஒரு சுட்டு செய்தி போட்டதுக்கு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டதுக்கெலாம் குண்டாசில் போட்டது இருக்குது அதெல்லாம் என்னென்னு சொல்கிறது இவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது ஜனநாயகமா இது வந்து இதெல்லாம் விதிமுறை மீறலாம் எல்லாம் இப்போ தான் வரும் அது மற்றவங்க காயப்படும் போது அது வராது கைத சீமான் ஆதரிக்காரா எந்த கைதை செந்தில் பாலாஜியோட கைதை ஊழலுக்கு எதிரான கைதை அதெல்லாம் அது வந்து கைதுங்கிறது கைதுங்கிறது சொல்லப்பட்டிருக்காங்க உடனே தான் நெஞ்சு வழி வந்துருச்சு இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்